ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ் இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு சம்மந்தப்பட்ட அவரோட வாகனமான எளிய பற்றின ஒரு ஸ்பெஷல் நியூஸையும் கூடவே நம்ம எல்லாரையும் அச்சுறுத்திட்டு வர கொரோனாவை பற்றின பிரமிக்க வைக்கும் இப்படியும் கூட இருக்குமா அப்படிங்கிற ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோட மறு ரூபமாக சொல்லப்படுற யானைக்கு மட்டும்தான் துதிக்க இருக்கணுமா என்ன இல்லைங்க அவரோட வாகனமான மூஷிகன்னு சொல்லப்படுற எலிக்கும் துதிக்கை இருக்குங்க நம்ப முடியல ஆப்ரிக்க வனாந்திரத்தில் காணப்படுற இந்த சிறிய வகை பாலூட்டி இணை எலிகளுக்கு துதிக்கை இருக்குங்க இதோடய பேர் யானை ஸ்ட்ரோ இது வந்து ஜம்பிங் ஸ்ட்ரோன்னு சொல்கிறாங்க ஏன்னால் இது வந்து குதித்து குதித்து செல்லக்கூடிய ஒரு வகையான இணை எலிங்க இது வந்து மண்ணில் வளத்தோண்டி தான் வாழ்ந்துட்டுருக்கு இதோட கர்ப்பகாலம் பார்த்திங்கன்னா இரண்டு மாதங்கள் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை தான் குட்டி ஈணும் இதோட உணவுகள்னு பார்த்தோம்னா புழுக்கள் பட்டாம்பூச்சி இது போன்றவைகளை உணவாக எடுத்துக்குது இருந்தாலும் இதை வந்து குதித்து ஓடும் தன்மையை கொண்டு அது வேகமாக ஓடுங்க அப்படி இருந்தாலும் பாம்பு பறவைகளால் இப்போவும் இது அழைக்கப்பட்டு வருது இது வந்து ஐநூறு கிராம் எடையோடையும் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் வரையும் தான் வளரக்கூடியதுங்க என்னங்க நம்ப முடியல ஆச்சரியமான ஒண்ணுதாங்க தென் கொரோனா வைரஸ் உலகத்தையே மிரட்டிட்டு வர ஒரு கலக்கு கலக்குற கொரோனா வைரஸ்க்கு கேரளா மாநிலத்துல இருக்கிற கொல்லம் என்ற நகரில் இருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கடக்கல் என்னும் உள்ள கொரோனா தேவின்ற ஆலயம் இருக்காங்க ஏற்கனவே கேரளாவில் பெரியம்மைக்கான ஒரு கோவில் இருக்குது இப்போது இங்கே கொரோனா தேவிக்கும் ஒரு கோவில் இருக்குதுங்க இதை வந்து அணிலன் என்றவர் கட்டியிருக்காருங்க இதுக்கான பர்பஸ் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு எதிராக போராடுற வீரர்களுக்காக தீயணைப்பு வீரர்கள் நம்ம காவல்துறை மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களுக்காக கட்டியிருக்காருங்க டெய்லியும் கடவுளுக்கான என்னென்ன பூஜைகள் இருக்கோ அத்தனை பூஜைகளையும் நடத்திட்டு வராங்க இங்கே பக்தர்களை வரிசையாக நிற்க வச்சு பிரசாதத்தை கொடுக்க முடியலனாலும் அவர் வந்து போஸ்டல் மூலமாக எல்லாருக்கும் பிரசாதத்தை இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தாங்க இருக்காரு நம்ப முடியல ஆனால் இது இப்போ சமீப காலமாக இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணி வழிபாடு கொரோனா தேவிக்கு எந்த ஒரு மூல மந்திரமும் இல்லை ஸோ நீங்கள் கொரோனா தேவியை வேண்டிக்கிட்டு இந்த இருந்து கொரோனா கிட்டேருந்து அந்த கொரோனாதேவி காப்பாற்றுறேன்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடியாத ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்திருக்கோன்னு எனக்கு தெரியுங்க உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட்டு புக் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ஏகே ஸ்டார் தோழி Bye. See you soon.